வரலாற்றில் மிகவும் சிக்கலான காலகட்டத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற உறுதி பூண்டிருப்பதாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 26 அரசியல் கட்சிகளும் கூட்டாக அறிவித்துள்ளன. பெங்களூருவில் இரண்டாவது ஆலோசனை கூட்டத்தை நடத்திய 26 அரசியல் கட்சிகளும் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் பாஜக ஆட்சியில் இந்திய குடியரசின் அமைப்பு கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை தூண்களான மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சமூக நீதி, பொருளாதார இறையாண்மை ஆகியவற்றை பாஜக அரசு சிதைத்து வருகிறது. இந்திய வரலாற்றின் மிக சிக்கலான காலகட்டத்தில் அனைவரும் இருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மணிப்பூர் கலவரம் குறித்து கவலை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் கூட்டணி இப்பிரச்சினை குறித்து பிரதமர் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய அரசியலின் கூட்டாட்சி கட்டமைப்பை பலவீனப்படுத்த திட்டமிட்ட முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் எதிர்க்கட்சிகள் அரசியல் சட்டத்தின் மீது பாஜக அரசு நடத்தும் தாக்குதல் மற்றும் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுக்கவும் உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளன. விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை கொண்டு ஒடுக்க பயன்படுத்துவது ஜனநாயகத்தை முடக்கும் செயல் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நியாயமான தேவைகள், கோரிக்கைகள் ஒன்றிய அரசால் நிராகரிக்கப்படுகின்றன. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநரின் நடவடிக்கைகள் அரசியல் சட்ட வரம்புகளை மீறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சிகளின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆள்வோருக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு நாட்டின் வளங்கள் கண்மூடித்தனமாக விற்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராட உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்புணர்வு, வன்முறையை தூண்டிவிடப்படுவதை தடுப்போம் என்றும், விவசாயிகள் நலனுக்கு அதிகபட்ச முன்னுரிமை கொடுப்போம் என்றும் இந்தியா கூட்டணியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.